இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் செய்ய போறோம். பொங்கல் போது எங்களுக்கு பொங்கல் செய்ய நேரம் இல்லை, அதனால இப்போ நாங்க செய்ய போறோம். இதெல்லாம் நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுத்ததுதான், முதல்வர் ஸ்டாலின் ஐயா கொடுத்தது. இங்க பாருங்க, பச்சரிசி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து பாசி பருப்பு கொடுத்துருக்காங்க, கடலை பருப்பு கொடுத்துருக்காங்க, வெள்ளம் கொடுத்துருக்காங்க, ஒன்னும் நிறைய பொருள் கொடுத்துருந்தாங்க. அந்த பொங்கலுக்குள்ளதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்ல பொருளா இருக்கு. நம்ம எப்படி பொங்கல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாசி பருப்பில் கொஞ்சம் போட்டுக்குவேன், கடலை பருப்புலையும் கொஞ்சம் போட்டுக்குவேன். இது வெள்ளத்தையும் நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், வெள்ளமும் போட்டுக்குவேன். நான் கொஞ்சம் குத்து மதிப்பாக தான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், பால் எடுத்திருக்கேன். தேங்காயை வந்து நான் துளி துளியாக நறுக்கி எடுத்துக்குவேன், பல் பல்லாத்த நறுக்கி எடுத்துக்குவேன். நெய் வந்து நான் வந்து அவங்க கொடுத்த நெய்யை வந்து முதவே நாங்கள் வந்து சமையலில் போட்டோம். இப்போ இந்த நெய் வந்து நாங்கள் வீட்டில் செஞ்ச நெய். இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் வந்து லிங்கில் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த அரிசியை வந்து அரிசியையும் இந்த பாசி பருப்பை வந்து லேசா வறுத்துக்கறணும். நான் வறுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்து வச்சுட்டேன், இந்த குக்கர்ல தான் செய்ய போறேன். பாசி பருப்பு வந்து கொஞ்சம் வறுக்கணும், ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. அந்த பச்சை வடை போற அளவுக்கு நம்ம குக்கர் வந்து சூடுவோம். போயிடுச்சு வாசம், பச்சை வாசம் போயிடுச்சு. இப்ப நம்ம அரிசியிலே பண்ணிக்கலாம். தலைய கடலைப்பருப்பையும் கடலைப்பருப்பு வறுக்க வேண்டியதில்லை, நம்ம கடலைப்பருப்பும் அதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம அதை சாப்பிட்டு மெண்டு சாப்பிடும்போது நல்லா நமக்கு வந்து அருமையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை களைஞ்சிட்டு நம்ம உடல் இந்த குக்கரில் போட்டுக்கலாம். களைஞ்சிட்டு அரிசி களைஞ்சாச்சு. நம்ம எல்லாம் இந்த பயிறு எல்லாம் போட்டு களைஞ்சி வச்சுக்கலாம். பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி களைஞ்சி வச்சாச்சு. நம்ம இந்த குக்கரில் இப்போ வந்து தண்ணி வச்சுக்கலாம். சில பேர் வந்து வெறும் இது பொங்கல் வந்து தண்ணியில் தான் வைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன். பால் ஊற்றி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி, இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பால் ஊற்றிருக்கேன். அரிசியும் பொதிச்சதும் போடுவோம். போடணும்னா நான் வந்து அப்படியே போட்டு தகுந்த அடுக்கிற அடுத்து வச்சுருக்கேன். உடம்பு பொதிச்சது அந்த பால் பொறுத்து நான் அப்படியே வந்து நான் மூடிக்கிறேன். அரிசி வந்து குழையிற அளவுக்கு பொங்கல் தேவை, குழையிற அளவுக்கு நம்ம வேகணும். வேகம் இப்போ நான் வந்து வெயிட் போட்டுவேன். வெயிட் போட்டு அந்த அஞ்சு அரிசிக்கு நல்ல குழைய வேக வச்சு பொங்கல் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நல்லா வந்து குழம்பிடுச்சு. வெள்ளத்தில் வந்து குப்பையெல்லாம் இருக்கும், அதனால காய்ச்சி நல்லா
காய்ச்சிடுவோம் கொஞ்சம் லேசாக. அந்த இதெல்லாம் வெள்ளம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். காய்ச்சினா இப்போ நம்ம வடிகட்டி அந்த சோற்றில் முக்கியணும். நெய்யில தாளிச்சு இதை போட்டு பொங்கல் தேங்காயும் போட்டுடலாம். தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கோம். தேங்காயும் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம அப்படியே இருக்க மாதிரி பண்ண நம்மளுக்கு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த பொங்கல். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.